ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புண்ணாக கௌரி பூஜை தினம். இன்று இந்த அற்புதமான தினத்தில் பார்வதி பரமேஸ்வரரை வணங்க வீட்டில் உள்ளவர்கள் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியத்துடன் வாழலாம். இந்த பூஜை செய்வதன் மூலம் மன சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையும். இப்போ பதிவுக்குள்ள போகலாம். சிவனுடன் கூடிய பார்வதி தேவியை பூஜை செய்தலே கௌரி பூஜை என்பதாகும். வைகாசி மாதம் வளர்ப்பிறை பிரதமை திதி என்று, அதாவது இன்றைய தினம் அனுஷ்டிக்கும் கௌரி விரதத்துக்கு புண்ணாக கௌரி விரதம் என்று பெயர். இந்த கௌரி பூஜை செய்யும் சுமங்கலி பெண்கள் இன்று மாலை சூரியன் அஸ்தமனத்துக்கு பின் சுமார் 6:30 முதல் 8:30 கௌரி பூஜை செய்ய வேண்டும். புன்னை மரத்தடியில் அல்லது புன்னை மர பூக்கள் மற்றும் இலைகளின் மீது சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக சேர்ந்திருக்கும் விக்கிரகம் அல்லது படத்தை கிழக்கு திசை நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அம்மனுக்கு வலது புறம் நெய் தீபமும் இடது புறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும். அம்மனுக்கு நேராக அமர்ந்து கௌரியை அந்த பார்வதியை புன்னை மர பூக்களாலோ அல்லது இலைகளாலோ அர்ச்சித்து வழிபட வேண்டும். மாதுளம்பழமும் தேனும் நெய்வேத்தியம் செய்வது மிக விசேஷம். பக்தியுடன் பூஜை செய்து பூஜையின் முடிவில் கௌரியை கைகூப்பி பிரார்த்தனை செய்து கொள்ள உங்களது பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். இன்று மாலை அருகில் உள்ள சிவாலயம் சென்று தரிசனம் செய்து வரலாம். இந்த புண்ணாக கௌரி விரதத்தையும் பூஜையும் முறையாக செய்யும் குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் பாசத்துடனும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மனதில் உள்ள காம குரோதங்கள் விலகி மனதில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும். வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கும். இந்நாட்களில் வீட்டில் கலசம் வைத்து அம்பாளை வழிபட மேற்கூறிய சுபங்கள் யாவும் நிகழும். இது சில குடும்பத்தில் மட்டும் வழக்கத்துல இருக்கும். மற்றவர்கள் குறைந்தபட்சம் இன்றைய தினம் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி அம்பாள் படத்திற்கு பூ வைத்து தேவியின் ஸ்தோத்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடலாம். பால் பழம் நைவேத்தியம் செய்து பிரார்த்தித்தாலே உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. மேலும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கு வைத்து வணங்கி வரலாம். இந்த நன்னாளில் நாம் பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி இருவரையும் போற்றி சொல்லும் ஆதிசங்கரர் இயற்றிய சங்கர பார்வதி ஸ்தோத்திரம் என்னும் உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். திருமணமான தம்பதிகளின் ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். சங்கர பார்வதி ஸ்தோத்திரம் ஸ்ரீ உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம். நமஃ சிவாபியாம் நவ யௌவனாபியாம் பரஸ்பராஷ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திர கன்யா வ்ருஷகேதனாபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமஃ சிவாபியாம் நவ யௌவனாபியாம் பரஸ்பராஷ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திர கன்யா வ்ருஷகேதனாபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமஃ சிவாபியாம் சரஸோத்சவாபியாம் நமஸ்கிருதாபீஷ்டவர பிரதாபியாம் நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமஃ சிவாபியாம் விருஷவாகனாபியாம் விருஞ்சி விஷ்ணு இந்திர சுபூஜிதாபியாம் விபூதி பாட்டி ரவிலேபனாபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமஃ சிவாபியாம் ஜகதீஸ்வராபியாம் ஜகத் பதிபியாம் ஜய விக்கிரஹாபியாம் ஜம்பாரி முக்கியைரபிவந்திதாபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமஃ சிவாபியாம் பரமௌஷதாபியாம் பஞ்சாட்சரி பஞ்சர ரஞ்சிதாபியாம் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதாபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமோ நமஃ சங்கர பார்வதிபியாம் நமஃ சிவாபியாம் அதிசுந்தராபியாம் அத்யந்தமாசக்த
ಹೃದಂಬುಜಾಭ್ಯಾಂ ಅಶೇಷ ಲೌಕೇಕಹಿತಂಕರಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ಕಲಿನಾಶನಾಭ್ಯಾಂ ಕಂಕಾಲಕಲ್ಯಾಣವಪುರ್ದರಾಭ್ಯಾಂ ಕೈಲಾಸಶೈಲಸ್ಥಿತದೇವತಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ಶುಭಾಪಹಾಭ್ಯಾಂ ಅಶೇಷಲೋಕೈಕವಿಶೇಷಿತಾಭ್ಯಾಂ ಅಕುಂಠಿತಾಭ್ಯಾಂ ಸ್ಮೃತಿಸಂವೃತಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ರಥವಾಹನಾಭ್ಯಾಂ ರವೀಂದು ವೈಶ್ವಾನರ ಲೋಚನಾಭ್ಯಾಂ ರಾಕಾಶ ಶಾಂಕಾಭಮುಖಾಂಬುಜಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ಜಟಿಲಂದರಾಭ್ಯಾಂ ಜರಾಮೃತಿಭ್ಯಾಂ ಚ ವಿವರ್ಜಿತಾಭ್ಯಾಂ ಜನಾರ್ದನ ಜೋದ್ಭವ ಪೂಜಿತಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ವಿಷಮೇಕ್ಷಣಾಭ್ಯಾಂ ಬಿಲ್ವಚ್ಚದಾಮಲ್ಲಿಕದಾಮಭೃದ್ಭ್ಯಾಂ ಶೋಭಾವತಿ ಶಾಂತವತೀಶ್ವರಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ಪಶುಪಾಲಕಾಭ್ಯಾಂ ಜಗತ್ತ್ರಯೀ ರಕ್ಷಣ ಬದ್ಧ ಹೃದ್ಭ್ಯಾಂ ಸಮಸ್ತ ದೇವಾಸುರ ಪೂಜಿತಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ಸ್ತೋತ್ರಂ ತ್ರಿಸಂಧ್ಯಂ ಶಿವ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ ಭಕ್ತ್ಯಾ ಪಟೇ ದ್ವಾದಶಕಂ ನರೋ ಯಃ ಸ ಸರ್ವ ಸೌಭಾಗ್ಯ ಫಲಾನಿ ಭುಂಕ್ತಿ ಶತಾಯುರಾಂತಿ ಶಿವಲೋಕಮಿತಿ ಸ ಸರ್ವ ಸೌಭಾಗ್ಯ ಫಲಾನಿ ಭುಂಕ್ತಿ ಶತಾಯುರಾಂತಿ ಶಿವಲೋಕಮಿತಿ ಶತಾಯುರಾಂತಿ ಶಿವಲೋಕಮೇತಿ ನಮಃ ಶಿವಾಭ್ಯಾಂ ನವಯೌವನಾಭ್ಯಾಂ ಪರಸ್ಪರಾಶ್ಲಿಷ್ಟವಪುರ್ದರಾಭ್ಯಾಂ ನಗೇಂದ್ರಕನ್ಯಾ ವೃಷಕೇದನಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ಪಾರ್ವತೀಭ್ಯಾಂ 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 ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ அனைவரும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட தவறாமல் இந்த நன்னாளில் இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம். நமஸ்காரம்.